அது ஒரு காலை பொழுது அந்த ஊர் தலைவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஜியூ போன்கின்ற அந்த மிஷினரியின் இடத்துல ஓடோடி வந்த ஓடோடி வந்து சொன்னார் ஐயா சில நாட்களுக்குள்ளதாக இந்த செபத்தையாப்புறங்கிற இந்த ஊரில் திருவிழா வரப்போகிறது அந்த திருவிழாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் அந்த திருவிழாவினுடைய சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால் நாங்கள் வழிபடுகிற அந்த தேவி பாலை ஊற்றும் போது பால் வார்க்கிற நிகழ்வு நடைபெறும் நாங்க அந்த புற்றுல பாலை ஊற்றும் பொழுது பால் வார்க்கும்போது அங்கு எங்களுடைய தேவி பாம்பு வடிவிலே அது அந்த இடத்திலிருந்து வெளியே வரும் வந்து நாங்கள் தருகிற பாலை நாங்கள் ஊற்றுகிற பாலை அந்த பாம்பு குடித்துவிடும் அது எங்களுடைய மகிழ்ச்சிக்கு அது மிகுந்த முக்கியமான ஒன்று ஆகவே நீங்களும் கண்டிப்பாகவே வர வேண்டும் எங்களுடைய மகிழ்ச்சியிலே எங்களோடு இணைய வேண்டும் அந்த திருவிழாவில் நீங்களும் பங்கேற்க வேண்டும் என்று தனக்கு நண்பராக இருந்த அந்த மிஷினரியை அந்த ஊர் தலைவர் அழைத்தார் அந்த மிஷினரியும் கூட ஜியு போப் அவர்களும் கூட இந்த ஊர் தலைவரடு ரொம்ப நட்பாகவே பழகி கொண்டிருந்தார் அன்பானவர்களே இவர் சொன்னார் ஜியு போப் அவரை பார்த்து சொன்னார் கண்டிப்பாகவே நான் வருவேன் நீங்கள் பாம்பிற்கு பால் வார்க்கின்ற அந்த நிகழ்வுக்கு நான் கண்டிப்பாகவே வருவேன் நிச்சயமாகவே நீங்கள் அந்த பாலை ஊற்றும் போது வருடத்திற்கு ஒரு முறை அந்த புற்றிலிருந்து வெளியே வந்து அந்த பாலை குடிக்கிற அந்த பாம்பு இந்த வருஷமும் கண்டிப்பாக வரும் வந்து இந்த வருடம் அது பாலை குடிக்காது தன்னுடைய தலையை அந்த இடத்திலே அடித்து போய்விடும் என்று ஜி யு போப் சொன்னார் இதை கேட்ட பொழுது அந்த ஊர் தலைவருக்கு சற்று கடினமாகவே இருந்தது ஆனாலும் அந்த மிஷினரி மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தது நிமித்தமாக அவர் சொன்னார் ஐயா அப்படின்னா நானும் என் குடும்பமும் நீங்க சொல்ற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக மாறுவோம் என்று சொன்னார் அன்பானவர்கள் அந்த நாளும் வந்தது ஊரே திரண்டிருந்தது மேலதாளங்களோடு மக்களும் அங்கு பூசை செய்கிறவர்களும் எல்லாம் காத்திருந்தார்கள் இப்பொழுது பால் வார்க்கிற நேரம் வந்தது பாலும் அங்கு ஊற்றப்பட்டது மேலதாளங்களுக்கு இடையே மக்களுடைய கரகோஷத்துக்கு இடையே இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மெதுவாக மக்களுடைய மிகுந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ப பாம்பும் அந்த புற்றிலிருந்து வெளியே வந்தது வெளியே வர மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு நிற்கிறார்கள் இப்பொழுது தாங்கள் மிகுந்த ஆசையோடு தருகிற பாலை தங்களுடைய தெய்வம் பாம்பு வடிவிலே வந்து குடிக்கும் என்று சொல்லி அவர்கள் ஆசையோடு காத்து நிற்கும் பொழுது அருகிலே ஒரு சிறு கல் ஒன்று இருந்தது அதிலே தன்னுடைய தலையை அடித்து அது அந்த இடத்துல செத்துப்போனது மக்கள் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் ஆனால் இப்படி சம்பவிக்கும் என்று மிஷினரி சொன்னது இந்த ஊர் தலைவருக்கு மட்டும்தான் தெரியும் அன்பானவர்களே மக்கள் எல்லாம் மெதுவாக கலைந்து அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் அவர்களுக்கு மிகுந்த வருத்தமாகிவிட்டது ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாது ஆனால் அந்த ஊர் தலைவருடைய மனதிலே அந்த அப்புறம் இது சாயர்புரத்து அருகாமையில் அந்த ஊர் வருகிறது அவருடைய மனதிலே மிகப்பெரிய கேள்வி மிகப்பெரிய மாற்றம் அந்த கேள்வியின் அடிப்படையில் ஏற்பட்டது என்ன இந்த மிஷனரி சொல்லுகின்ற அல்லது இந்த மிஷனரியை வழிநடத்துகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் மெய்யான கடவுள் அவர் மூலமாகத்தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்த உன்னதமானவரை பார்க்க முடியும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்பி அவர் ஆண்டவரை சொந்த சொந்தரிச்சகராக ஏற்றுக்கொண்டார் அவருடைய குடும்பமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ தங்களை அர்ப்பணித்தது அந்த ஊரே ஆண்டவரை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு ஆலயத்தை கட்டி ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினார்கள் கத்தர் மாறாதவர் வேதம் சொல்லுகிறது வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்கின்ற நாமம் என்று சொல்லி இன்றைக்கும் அந்த கத்தர் மாறாதவராக இருக்கிறார் ஜியு போப் மூலமாக செயல்பட்ட உன்னதமான ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார் வேதாகமத்திலே கூட அப்போஸ்தல நடபடிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே ஒரு நிகழ்வை பார்க்க முடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கப்பல் பயணத்தின் போது மெலித்தா என்கின்ற தீவுக்கு வருகிறார் அதாவது கப்பல் பயணத்திலே கொடிய காற்று பனி மழையின் மூலமாக கப்பல் கரை ஒதுங்கியது அந்த தீவினுடைய பெயர் மெலித்தா தீவு மிகுந்த குளிர் பிரதேசம் அங்கு அந்த தீவை சார்ந்தவர்கள் நெருப்பு காய்ந்து கொண்டிருந்தார்கள் அங்கிருந்த கொஞ்சம் விறகை அள்ளி அவர் அந்த நெருப்பிலே போட அந்த விறகிலிருந்த பாம்பு ஒன்று இந்த பவுல் அப்போசனுடைய கையை கவ்வி கொண்டது எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் கடல் தாய் கடல் தேவி இவரை மன்னிக்கவில்லை கடல் தேவிக்கு தப்பினாலும் அவன் இங்கு வந்து தப்ப முடியாத அளவுக்கு அந்த தெய்வம் இவனை தண்டிக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள் அன்பானவர்களே தன்னுடைய கரத்திலே கடித்து தொங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த பாம்பை உதறி அந்த நெருப்பிலே போட்டார் அவர்கள் காத்திருக்கிறார்கள் இப்பொழுது இவருடைய உடல் வீங்கிவிடும் இப்பொழுது இவர் மறித்து போய்விடுவார் என்று நேரம் செல்ல செல்ல ஒன்றும் ஆகாததை கண்டபோது அவர் கடவுளுடைய மறு அவதாரம் என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய சிந்தையிலே மாற்றம் ஏற்பட்டது அந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு அவர் அறிவித்தார் ஆண்டவர்தான் தன்னை வழிநடத்துகிறார் அவர்தான் என்னை தங்கியிருக்கிறார் ஆகவே எந்த பிசாசுக்கும் எந்த தீமைகளுக்கு உட்படுத்த முடியாது என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்களுக்கு சொல்லி ஆண்டவரை அறிவிக்கிறார் அன்பானவர்களே இன்றைக்கும் கர்த்தர் மாறாதவர் பலவிதமான பயங்களின் நிமித்தமாக பலவிதமான வருத்தங்களின் நிமித்தமாக நீங்கள் கவலையோடு இருப்பீர்களேயா கர்த்தர் மாறாதவராக இன்றைக்கும் தம்முடைய வல்லமை விளங்கப் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்கின்ற உண்மையை புரிந்தவர்களாய் நீங்கள் அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களேயில் கர்த்துடைய வேதத்தை வாசித்து அதை தியானிக்கிறவர்களாக இருப்பீர்களேயில் நிச்சயமாகவே ஆண்டவர் தம்முடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார் ஜியு போப் மூலமாக செயல்பட்டவர் அப்போ பவுல் மூலமாக தன்னுடைய வல்லமை பண்ண கர்த்தர் இன்றைக்கும் மாறாதவர் அவருடைய வல்லமையை நீங்களும் காண்பதற்கு அவர் உங்களுக்கு அருள் செய்வார் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ உங்களை அர்ப்பணியுங்கள் நிச்சயமாகவே கர்த்தருடைய முகத்தை நீங்கள் தரிசிப்பீர்கள் ஆமீன்